அலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலஹமது இல்லா ஒசல்ல ஒசல்லம் அலா ரசூல் இல்ல அம்மாபாத் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அல்லாஹுவின் மீது நமக்கு உண்மையில் நேசம் இருக்கிறது அல்லாஹுவின் தூதரின் மீதும் கூட அதிகம் அதிகமாக நாங்கள் நேசம் வைத்திருக்கிறோம் எங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அல்லாஹுவின் தூதரை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் அதனால்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது கூட எந்த ஒரு பெயருக்கு முன்னாலும் முஹம்மத் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் உலகத்தில் யாராவது அல்லாஹுவின் தூதரை பற்றி தரை குறைவாக விமர்சித்து விட்டால் அல்லாஹுவின் தூதரினுடைய கண்ணியத்தை யாராவது பால்படுத்திவிட்டால் எல்லோருக்கும் கோபம் வருவது இயற்கையாக இருக்கிறது உணர்ச்சி படுகிறோம் உணர்வு படுகிறோம் அல்லாஹுவின் தூதரினுடைய கண்ணியத்தை யாராவது பால்படுத்த நினைத்தால் நம்முடைய உள்ளம் பொறுத்து கொள்ளவில்லை ஆனால் இவையெல்லாம் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் நிரப்பமாக இருந்தாலும் கூட ஒரு மனிதரை நாம் நேசிக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் இது மட்டும் அல்ல மட்டுமல்லு ரபுல்லாலின் பதிவு செய்கிறான் நபியை நீங்கள் உலகத்திற்கு சொல்லுங்கள் யாரெல்லாம் அல்லாஹுவை நேசிப்பார்களோ நம்ம எல்லோரும் அல்லாஹுவை நேசிக்கிறோம் அல்லவா அல்லாஹு கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள் நவியை நீங்கள் உலகத்திற்கு சொல்லுங்கள் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் முகம்ம சொல்ல அல்லாஹூ அலை இந்த முகம்மதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் நானும் அல்லாஹுவை நேசிக்கிறேன் நானும் அல்லாஹுவை விரும்புகிறேன் என்று முழங்குவது மட்டுமல்ல நேசம் அல்லாஹு இடக்கூடிய கட்டளை இந்த இறை தூதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதனுடைய அடையாளமும் அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படி நீங்கள் பின்பற்றினால் உங்களினுடைய உங்களை அல்லாஹ் நேசிப்பான் உங்களினுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் பொறுத்து தருவான் மன்னிப்பான் என்றால் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன அல்லாஹுவின் தூதரை பின்பற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த தூதரை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறான் குர்ஆனில் மட்டுமொரு இடத்தில் அல்லாஹ் பேசுவான் இந்த இறை உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இறை உங்களை எதை விட்டெல்லாம் தவிர்ந்திருக்குமாறு கட்டளையிட்டாரோ எல்லா காரியங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருந்து கொள்ளுங்கள் உண்மையில் நாம் அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் அல்லாஹுவின் தூதரை பின்பற்றுவதில் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹுவின் தூதரினுடைய முகம் எவ்வாறு இருந்தது அல்லாஹுவின் தூதரனுடைய ஆடைகள் எவ்வாறு இருந்தது அல்லாஹுவின் தூதரினுடைய பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருந்தது அல்லாஹுவின் தூதரினுடைய வியாபார முறைகள் எவ்வாறு இருந்தது இப்படி எந்த ஒரு நிகழ்வை நாம் நடத்துவதற்கு முன்னாலும் அல்லாஹுவின் தூதர் எவ்வாறு செய்தார்கள் என்று நாங்கள் பார்த்து அந்த தூதரை நாங்கள் பின்பற்றினால் மட்டும்தான் நாங்கள் உண்மையான முஸ்லிம்கள் அதை விட்டுவிட்டு அல்லாஹுவின் தூதர் காட்டாத செயல்பாடுகளை அல்லாஹுவின் தூதர் கற்றுத்தராத செயல்பாடுகளை நாமாக நேசம் என்ற பெயரில் செய்தாலும் சரி அல்லது அல்லாஹுவின் தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று வாயளவில் சொல்லிக் கொண்டு அல்லாஹுவின் தூதரை நாங்கள் புறக்கணிப்போம் என்று சொன்னால் நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி சொல்லலாஹு அலைகுஸ்வரன் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு ஹவுதுல் கவுசர் என்ற தடாகத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பான் என்னுடைய உண்ம தாகத்தால் என்னை நோக்கி வருவார்கள் என்னுடைய சமூகத்தை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்னுடைய திருக்கரத்தால் அந்த ஹவுதுல் கௌசல் என்ற தடாகத்திலிருந்து நீரை நான் அவர்களுக்கு கோரி கொடுப்பேன் அதை ஒரு மனிதன் குடித்தால் அதற்கு பிறகு தாகம் என்பதே இருக்காது பாலை விட வெண்மையாக தேடை விட ருசியாக அல்லாஹுவால் இந்த முஹமது அல்லாஹு அலை ஊசல்லத்தினுடைய சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாலம் அல்லாஹுவின் தூதர் எல்லோருக்கும் கோரி கொடுக்கும் பொழுது ஒரு சமூகம் அல்லாஹுவின் தூதரினுடைய சமூகம் நபியை பார்த்தவுடன் ஓடி வருவார்கள் அந்த நீரை அருந்துவதற்காக வானவர்கள் அவர்களை அடித்து விரட்டுவார்கள் அல்லாஹுவின் தூதர் இரக்கத்தினுடைய பிறப்பிடம் இல்லையா அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள் உம்மத்தி உம்மத்தி என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம் அவர்கள் அவர்களை விரட்டாதீர்கள் அப்பொழுது அந்த வானவர்கள் சொல்வார்கள் இல்லை அல்லாஹுவின் தூதரே இவர்கள் பெயரளவில் உங்களினுடைய சமூகமாக இருந்தாலும் உங்களுக்கு மாற்றமாக அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்ததற்கு முரணாக அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் நீங்கள் எதையெல்லாம் தடுத்தீர்களோ அதையெல்லாம் அவர்கள் ஆகுமாக்கினார்கள் நீங்கள் எதை கட்டளையிட்டீர்களோ அந்த கட்டளைக்கு மாற்றமாக நடந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுவின் தூதர் தபக்கன் தபக்கா என்னை விட்டு நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்னை விட்டு நீங்கள் தூரமாகுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள் என்று ரசூலுல்லாஹொல்ல அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்களே ஆனால் இண்பு சகோதரர்களே நேசம் என்பது பின்பற்றுவதில் நாங்கள் காட்ட வேண்டும் அல்லாஹுவின் தூதரை அதிகம் நாம் நேசிப்போம் அல்லாஹுவின் தூதரை அணு அணுவாக பின்பற்றி நாளைக்கு மறுமையில் நபியினுடைய கரத்தால் ஹவுதுல் கௌசரில் நீரை அருந்தி நபியோடி சோனத்தில் தங்கக்கூடிய நல்ல சூழலை அல்ல நம் அனைவருக்கும் நசீபாக்கட்டும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரூ